வணக்கம் நண்பர்களே. சத்தியமங்கலம் வனப்பகுதிக்கு உட்பட்ட ஒரு அழகான உயரமான மலைப்பிரதேசம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கடம்பூர் மலைப்பிரதேசம் தான். இந்த கடம்பூர் மலைக்கு மேலே நிறைய மலை கிராமங்கள்லாம் இருக்குது. அந்த அழகான இயற்கை அழகு இன்னும் வந்து குறையாமல் இருக்கிற கடம்பூர் மலைப்பிரதேசத்தில் இருக்கிற நிறைய கிராமங்களுக்கு நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம வந்து அங்கே போயிட்டு தமிழர்களின் பாரம்பரிய உணவான கேழ்வரகு களி, சுவையான கேழ்வரகு களியை நம்ம சாப்பிட போகிறோம். கடம்பூர் மலை மேலே வசிக்கிற ஒரு குறிப்பிட்ட மலைவாழ் மக்கள் இனத்தை சேர்ந்தவங்களுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு கோயிலையும், அதுக்கப்புறம் அவங்களுடைய வினோதமான சில வித்தியாசமான ஒரு முறைகள்லாம் கடைபிடிக்கிறாங்க இவங்களுடைய வழிபாட்டில், அதையும் நாம் பார்க்க போகிறோம். பெரிய பெரிய சிட்டியோட நாகரிகங்களால் இன்னும் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கிற அழகான இயற்கை எழில் கொஞ்சம் மலைவாழ் மக்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை முறையையும் அவங்க வாழ்கிற அந்த கிராமங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சத்தியமங்கலத்திலேருந்து இந்த கடம்பூர் மலைக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலத்திலேருந்து வந்து முதல்ல ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கேஎன் பாளையம், அதாவது கெம்மநாயக்கம் பாளையம் மலையடிவாரம், இந்த மலையடிவாரத்துலேருந்து அதுக்கப்புறம் ஒரு 15 கிலோமீட்டர் மேலே ஏறினா தான் வந்து கடம்பூர் மலை வரும். அதுக்கப்புறம் இந்த மலைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மலைக்கு பின்னால் தான் எல்லா மலை கிராமங்களும் இருக்குது, நிறையா மக்கள் வசிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மலை பிரதேசங்கள் அப்படின்னாவே நமக்கு வந்து ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த மாதிரி வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் நமக்கு ஞாபகம் வரும். அதெல்லாம் வந்து கமர்ஷியல் ஆகிடுச்சு. அங்கெல்லாம் போனீங்கன்னா வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு அழகு நம்மளால் பார்க்க முடியாது. எல்லாமே வந்து நிறைய பில்டிங்ஸாக இருக்கும், அதுக்கப்புறம் ஒரே நாய்ஸ் பொல்யூஷன், டிராஃபிக்கு, இந்த மாதிரி நிறைய சுற்றுச்சூழல் பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தி நாம் வந்து இயற்கையை வந்து ரொம்ப கெடுத்து வச்சுருக்கோம். இந்த கடம்பூர் மலைப்பிரதேசத்து மேலே நம்ம பிரயாணம் பண்ணும் போதே நமக்கே தெரியுது, இயற்கை வந்து இன்னும் தன்னுடைய கன்னித்தன்மை இழக்காமல் இருக்குன்னா ஒரே மலைப்பிரதேசம், அது இந்த கடம்பூர் மலைப்பிரதேசம் தான். ஏன்னா இந்த மலை மேலே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பசுமையாகவும் எங்கே பார்த்தாலும் ஒரே காடும் தான் இருக்குது. இன்னும் வந்து அரசியல்வாதிகள் கண்ணிலையோ இல்லை பிஸ்னஸ்மேன்கள் கண்ணிலையோ இந்த மலைப்பிரதேசம்னும் கண்ணில் படலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் இது வந்து இன்னும் இயற்கையாக இருக்குது. இல்லைனா அவங்க சுயலாபத்துக்காக இங்கே இருக்கிற காடுகளெல்லாம் அழித்து அவங்க பாட்டு கமர்ஷியல் ஆகிடுவாங்க இந்த இடத்த. இந்த கடம்பூர் மலைக்கு போகிற இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஒரு வழி பாதை மாதிரி தான் இருக்குது. ஆப்போசிட்டில் ரெண்டு வண்டியும் ஒரே டைமில் வந்து க்ராஸ் பண்ண முடியாது. வருது அப்போயும் வந்து ஆப்போசிட்டில் பஸ் வருது, இந்த பக்கம் போகிற பஸ்ஸும் வருது. அந்த டைமில் வந்து பெண்டில் அந்த இடத்துல வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ரிவர்ஸ் வந்து அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வந்து இங்கே டிராஃபிக்லாம் வந்து இங்கே கிடையாது. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் தான் போட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னால் வந்து வெறும் மண்பாதை தான் ஆகுது. அந்த காலத்துலேயே மக்கள் வந்து மேலே வசிச்சுருக்காங்க, வாழ்ந்துருக்கிறாங்க, இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மலைவாழ் மக்கள் வந்து பூர்வக்குடிகள் இன்னமும் இந்த மலைக்கு மேலே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து டெவலப்லாம் ஊர்லாம் டெவலப் ஆக இப்போ தான் ரோடெலாம் போட்டிருக்காங்க, ஒரு 1970s தான் போட்டிருக்காங்களாம். இந்த கடம்பூர் மலைப்பாதையில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அங்கங்கே குரங்குகள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அங்கே மல்லியம்மன் துர்க்கம்னு ஒரு ரோடு மாதிரியே ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்கும். கோயில்னால் கோயில் மாதிரி இருக்காது, பாறையில் செதுக்கி இருக்கும் சிலை. வந்து அந்த ஏரியாவில் வந்து குரங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. ஏன்னா அங்கே வர மக்கள் வந்து குரங்குகளுக்கு வந்து உணவுப் பொருள்லாம் போடுறதுனால குறுக்கு நடுக்கும் ஓடிட்டு இருக்கும் குரங்குகள்லாம். இந்த கடம்பூர் மலைப்பிரதேசம் அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகா பார்டருக்கும் நடுவில் இருக்குது. இந்த மலை மேலே வந்து நிறைய மலை கிராமங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நிறைய கிராமங்கள் இருக்குது, பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மக்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த காலத்துலேருந்து வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஹிஸ்ட்ரி வந்தே இல்லை. ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட்லேருந்து மக்கள் வந்து மேலே வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மலை மேலே ஏறினதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சமவெளி, அந்த சமவெளியில் தான் நிறையா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் வந்துடும், அதாவது தமிழ்நாடு மட்டும்தான் கீழே டவுனில் இருக்குது. இந்த மலை மேலே ஏறினதுக்கப்புறம் தான் வந்து கர்நாடகா ஸ்டேட் வந்து ஆரம்பிக்குது. இந்த கடம்பூர் மலை பிரதேசங்களில் வந்து மக்கள் வந்து வரலாற்று பதிவுகளுக்கு முற்பட்ட காலத்திலேருந்தே, அதாவது ஆதி காலத்திலேருந்தே ஆதி மனிதர்கள்லாம் வாழ்ந்ததாக இங்கே வந்து நிறைய வந்து வரலாற்று சான்றுகள்லாம் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்கிறாங்க. மேலே கடம்பூர் மலை மேலே வந்து நிறைய வந்து கல் படுகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது படுகைகள்னால் அதாவது மனிதர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து பூமியில் புதைச்சதுக்கப்புறம் கல்லை வந்து சுற்றி வந்து நட்டு வைப்பாங்களாமா, இது வந்து கல் படுகைகள்ன்றாங்க. அதாவது வந்து கல்லறைகள்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து நிறையா கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க கடம்பூர் மலைப்பிரதேசங்கள் மேலே வந்து. இப்போ வந்து நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு 26 கிலோமீட்டர் மலை மேலே ட்ராவல் பண்ணி மலைக்கு மேலே வந்திருக்கிறோம். மலைக்கு மேலே வந்தவுடனே முதல் மலை கிராமமே கடம்பூர் மலை கிராமம் தான். இதுதான் வந்து இங்கே சுற்றி இருக்கிற எல்லா மலை கிராமங்களுக்கும் மெயின் ஜங்ஷன் மாதிரி. இதுதான் வந்து கடம்பூர் பஸ் ஸ்டாண்டு. இங்கே வந்து எப்பயுமே வந்து கூட்டமாகவே இருக்கும், ஏன்னா அங்கே சுற்றி வந்து எல்லாமே வந்து இன்டீரியராக நிறைய மலை கிராமங்கள் தான். இந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி வந்து நிறையா கடைகள்லாம் இருக்குது,
அப்புறம் இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து சுற்றி இருக்கிற மலை மேலே இருக்கிற அத்தனை மக்களுக்கும் வந்து இங்கே தான் வந்து ஷாப்பிங் பண்ண வருவாங்க. இங்கே நிறையா வந்து கடைகள்லாம் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு டாக்டரை பார்க்கணுன்னா இங்கே தான் வரணும். இந்த மாதிரி இங்கே சுற்றி இருக்கிற நிறைய மலை கிராமங்களுக்கு இந்த கடம்பூர் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். இங்கேருந்து வந்து தான் வந்து சத்தியமங்கலத்துக்கும் இங்கே தான் வந்து பஸ்ஸு போகுது. அதாவது கடம்பூர்லேருந்து சத்தியமங்கலத்துக்கு பஸ்ஸு போகிறதும் நிறையா இருக்குது. அதே மாதிரி இந்த கடம்பூர் தாண்டியும் நிறைய ஊருங்க இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா மாக்கம்பாளையம், அதாவது கடம்பூர்லேருந்து 24 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது மாக்கம்பாளையம்னு ஒரு ஊர். அந்த ஊருக்கும் பஸ் இருக்குது சத்தியமங்கலத்துலேருந்து. அதுக்கப்புறம் காடட்டி, அதுக்கப்புறம் குன்றி, அதுக்கப்புறம் காடகநல்லி, அதுக்கப்புறம் வந்து கேர்மாலம். இந்த மாதிரி நிறையா ஊருங்களுக்கு கடம்பூர்லேருந்து தாண்டி இன்டீரியர் இந்த ஊருங்களாம் இருக்குது. அங்கேருந்தும் பஸ்ஸெல்லாம் வந்து சத்தியமங்கலம் வரைக்கும் போகுது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா, கடம்பூர் மலை மேலே ஒரு சமவெளி பிரதேசத்தில் ஒரு அழகான மலை கிராமம். இந்த மாதிரி பல அழகான மலை கிராமங்கள் வந்து இந்த கடம்பூர் மலை மேலே நிறைய இருக்குது. பொதுவாக நம்ம இந்த மாதிரி மலை பிரதேசங்களுக்கெல்லாம் வந்தால் நம்ம என்ன பொதுவாக பார்ப்போம், நிறையா வந்து ரிசார்ட்ஸ் இருக்கும், ஹோட்டல்ஸ் இருக்கும், இந்த மாதிரி வந்து ஒரு வியாபார ஸ்தலமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த மலை பிரதேசத்தில் வாழ்கிற மலை கிராம மக்கள் வாழ்கிற ஒரு கிராமங்கள் மட்டும்தான் நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும், வேறு எதுவும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இயற்கையான மனிதர்கள் வாழ்கிற ஒரு பூமி எதுன்னா சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்கிற இந்த கடம்பூர் மலை பிரதேசங்கள் தான். இந்த மலை பிரதேசத்தில் இருக்கிற மண் வளத்தை பாருங்களேன், எவ்வளோ செழுமையாக இருக்குதுன்னு. இந்த செழுமையான மண்ணில் தான் இவங்க வந்து தங்களுக்கு தேவையான உணவெல்லாம் பயிர் செய்கிறாங்க. அதனால் இவங்க வந்து எந்த விதமான பூச்சிக்கொல்லி மருந்தோ இல்லை உரங்களோ பயன்படுத்துறதில்லை. காடுகளை ஒட்டியே இவங்களுடைய கிராமங்கள்லாம் அமைஞ்சிருக்கிறதுனால இவங்களுடைய வாழ்கிற இந்த இருப்பிடங்கள்லாம் வந்து வனவிலங்குகள் அபாயம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா யானைகளுடைய நடமாட்டம் இங்கே ரொம்ப அதிகம். அதே மாதிரி புலி, சிறுத்தையும் நடமாட்டங்களும் ரொம்ப அதிகம் இங்கே எல்லாம். வனவிலங்குகள்னால இவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வனவிலங்குகள் வந்து இவங்களுடைய பயிர்கள்லாம் வந்து அழிக்குது, இவங்க வளர்க்குற கால்நடைகள்லாம் வந்து அழிக்குது. ஆனாலும் வேறு வழி இல்லை, இவங்க வந்து வாழ்க்கை வந்து வனவிலங்குகளோட சேர்ந்து இணைந்து தான் இவங்க வாழ்க்கையை நடத்த வேண்டியிருக்கு. நாங்கள் இந்த கடம்பூர் மலைக்கு வந்த அன்னைக்கு ஒரு வினோதமான ஒரு சடங்கு முறையோட ஒரு கடவுள் வழிபாட்டு முறையை இவங்க நடத்திட்டு இருந்தாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் அவங்க அதை பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. இது வந்து இந்த மக்களுடைய ஒரு சின்ன கிராமத்து கோயில். இந்த கோயிலை வந்து எப்படி வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இயற்கையாகவே வந்து கிடைக்கிற தென்னை ஓலை, அதுக்கப்புறம் வந்து இளநி, வாழை மரம், இதை வச்சு மட்டுமே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலில் வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு இன்றைக்கி வந்து ஒரு விசேஷமான நாள் போல் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட மக்கள் இனத்துக்கு வந்து அவங்க குலதெய்வம்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நிறையா கெடாலாம் வந்து நிறையா பலி கொடுத்தாங்க இந்த இடத்துல. அதுக்காக தான் இந்த சடங்கெல்லாம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் நாங்கள் வந்து காலையில் வந்து இந்த கடம்பூர் மலைக்கு மேலே வந்தோம். அப்புறம் இந்த இடத்தெல்லாம் வந்து இங்கே இருக்க கிராமங்களாம் சுற்றி பார்த்தோம். அப்புறம் லஞ்ச் டைம் ஆகிடுச்சு, சாப்பிட்லான்னு முடிவு பண்ணோம். இங்கே வந்து நிறையா ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. சரி, வித்தியாசமாக எதாவது சாப்பிட்லாம், எப்பயும் சாப்பிட்ற இட்லி தோசை அந்த மாதிரிலாம் இல்லாமல் இங்கே இருக்கிற மக்களுடைய பாரம்பரியமான உணவு முறையெலாம் என்னென்னு பார்க்கும்போது இங்கே வந்து நிறையா சிறுதானியங்கள் உணவுலாம் இங்கே நிறையா, ஏன்னா இங்கே சிறுதானியங்கள் தான் நிறையா விளையுது இந்த மலை மேலே. அந்த உணவுகள்லாம் சாப்பிட்லான்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். இங்கே வந்து களி ரொம்ப ஃபேமஸ்ஸு, நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் ஒரு ஹோட்டலுக்கு நாங்கள் இப்போ வந்துருக்குறோம். இங்கே வந்து ராகி களி, அதாவது கேழ்வரகு களி வந்து கிடைக்குது. இதுக்கு வந்து சைடிஷாக என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பச்சைப்பயிறு கடைஞ்சது வைக்கிறாங்க. ஏன்னா கருவாட்டு குழம்பு காரமாக இருக்குது, சில பேர் பிடிக்கலாம், அதுக்கு வந்து பச்சைப்பயிறு கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து சிக்கன் குழம்பு, அப்புறம் மட்டன் குழம்பு இதுவும் கொடுக்குறாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்கிற இந்த கடம்பூர் மலை பிரதேசத்துக்கு மேலே இருக்கிற பல அழகான இந்த கிராமங்களும் இந்த கிராமங்களுடைய மக்கள் அவங்களுடைய வரலாறும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு இயற்கை அழகாக இருக்கிற மலைப்பிரதேசங்கள், காடு, மலை, அங்கே வாழ்கிற மக்கள், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.